நம்ம பார்க்க போற கான்செப்ட் போர் மாஸ். போர் மாஸ் வந்து என்ன சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சப் டாபிக் தான். இது ஒரு பெரிய டாபிக் கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சின்ன டாபிக் தான் இந்த போர் மாஸ். நீங்க ஒரு ஆப்டிட்யூட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த போர் மாஸ் தான். போர் மாஸ் தெரியாம உங்களால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியாது. இப்போ இத நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண உடனே அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்போ எவ்வளவு क्वेश्चन கரெக்ட்டா சால்வ் பண்ணிட்டீங்க அப்படி செக் பண்ணி பாருங்க. எதுக்காக இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சால்வ் பண்ண சொல்லணும் அப்படி பார்த்தீங்கனா உங்களோட பேசிக் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்காக. நீங்களே இப்ப இவாலுவேட் பண்ணிக்கங்க நம்ம நாலேஜ் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் போர் மாஸ்னா என்ன அப்படி தெரிஞ்சிக்கணும். போர் மாஸ்னா என்ன பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். எப்பவுமே நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்ன பிராக்கெட்ஸ், நெக்ஸ்ட் ஆஃப். ஆஃப்னா தமிழ்ல என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா இல் இல்லா. நெக்ஸ்ட் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சோ இந்த ஆஃப் அதாவது என்னன்னா இந்த ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு சைடு தான். ஆஃப் என்ன பண்ணுவோம் இன்டூ, மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம் இன்டூ தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப என்ன இதுக்குள்ள டிஃபரன்ஸ்னா ஆஃப்ங்கிற டேர்ம்ல கொடுத்தாங்கன்னா டிவிஷன் முன்னாடியே பண்ணிருக்கோம். இதே மல்டிப்ளிகேஷன் சைன்ல கொடுத்தாங்கன்னா டிவிஷனுக்கு நெக்ஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்த எஸ்எஸ்சி லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனா எப்பவுமே ஆல்ரெடி சொல்லிருக்கல போர் மாஸ் உள்படி தான் எப்பவுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா என்னென்ன சைன் இருக்கு, சோ சப்ட்ராக்ஷன், அடுத்து டிவிஷன், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்ப 5000 டிவைட் பண்ண 500, அடுத்தது இன்டூ 2. நெக்ஸ்ட் இதுல எந்த சைன் கால்குலேட் பண்ணணும், சோ மல்டிப்ளை. சோ 5500 இன்டூ எவ்வளவு வரும், 1000. மல்டிபிள் மாத்திருக்கும். அப்ப வகுத்தல் பெருக்கலா பார்க்கும்போது என்ன ஆகும், தலை
டிவிஷன் சைடு இன்டோ மாத்தமே இதெல்லாம் வந்து 1 பை 2 செகண்ட் 1 பை 2 1 பை 2 1 பை 2 இந்த 2 2 டைரக்டா கேன்சல் ஆயிடும் சோ கேன்சல் பண்ணிட்டா இந்த மெயில் இருக்கிற எல்லாமே பேஸ்ல தான் இருக்கா பப்ளிக் டைரக்டா இது பண்ணிடலாமா ஆன்சர் என்ன 1 பை 16 இதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த போர்ட் பாஸ் ரூல் படி பிராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் இப்போ 48 இதுல பாருங்க இதுலயே ரெண்டு சைடு மிக்ஸ் ஆயிருக்கு ஒரு பிளஸ் இன்னொரு வந்து மைனஸ் சோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 2 அப்ப 2 பிளஸ் 2 தரல எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 4 இங்க பாருங்க டிவிஷன் இருக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ சால்வ் பண்ணனும் டிவிஷன் அப்ப 48 ல இருந்து 24 டிவைஸ் பண்ணா எவ்வளவு வரும் 2 வரும் அப்ப 2 into 4 ஆன்சர் என்ன 8 அப்ப தேர்ட் வரதுக்கான ஆன்சர் 8 நெக்ஸ்ட் क्वेश्चन உடனே என்ன சொல்லப்படாது பாத்தீங்கன்னா 4th क्वेश्चन 5th क्वेश्चन சேம் அஸ் 3rd क्वेश्चन மாதிரி இருக்கு அப்படி சொல்லப்படுது ஏனா இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீ இன்னொருதே என்ன சைடு இருக்கு ஆஃப் சைடு இருக்கு சோ இதுதான் இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் இந்த இடத்துல பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணனும் பிராக்கெட் சால்வ் பண்ணனும் சோ பிராக்கெட் சால்வ் பண்ணினா 48 டிவைட் 12 ஆஃப் இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் சோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை 2 2 + 2 எவ்வளவு வரும் 4 இங்க பாருங்க டிவைட் இருக்கு ஆஃப் சோ ஆஃப் கிடைக்கிறதால டிவைட் சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் சால்வ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டிவிஷன் சால்வ் பண்ணனும் சோ 48 So 12 into 4 एक रोवर में पाते ना रू 48 सो आंसर 1 इधर का आंसर है ना उधर 8 ये बहुत चिन्ने डिफरेंस था ये मल्टीपल साइन को तो काम है ना ऑफ का साइन को तो काम पर नेक्स्ट फिफ्थ क्वेश्चन पर फिफ्थ क्वेश्चन में दे सेम एस थर्ड क्वेश्चन ना इन फोर्थ क्वेश्चन ना अपने को डाउन करो इनके बाद है ये ना ये ना साइन हो कौन है डायरेक्टर ऐड सो हो इधर उन्हें इनटू साइन हो को अपने सो हो एक्चुअली इधर पे एग्जांपल कर इधर मैं एवरी रीड पढ़ो 2 ஆஃப் 3 அப்படினா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் 2 into 3 னு சொல்லி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்ப இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்திருக்காங்க இடையில என்ன சைன் தான் இருக்கு உங்களுக்கு ஆஃப் தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்டூ மாத்துவோம் சோ டைரக்டா இன்டூ பண்றோம் அதுக்கு அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தான் இது மேக் பண்ணுவீங்க சோ அப்ப 48 ஃபர்ஸ்ட் ஆஃப் தான அப்ப ஆஃப் தான் சேம் அஸ் இதே क्वेश्चन தான சேம் क्वेश्चन தான் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1 நெக்ஸ்ட் 6th क्वेश्चन 6th क्वेश्चन सेम वर्ड बस था और சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா இது ஒரு பார் மட்டும் கொடுத்துட்டாங்க இந்த பார் எப்படி நோட் பண்ணுவோம் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அதாவது ஒரு முடிவுரா தசமத்தில் வரும்போது அது டினோட் பண்றதால தான் இந்த பார் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு 0.66 இப்படி இன்ஃபினிட்டி கிட்ட போயிட்டா இத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் பார் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது 0.6 பார் அப்படினா இந்த 6 வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும் ஓகேங்களா அதுக்கு இந்த மாதிரி இக்னோர் பண்றதால தான் இந்த பார் யூஸ் பண்ணுவோம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பார் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் இத செப்பரேட்டா பார் சிஸ்டம் அப்படிங்கற தனி டாபிக்லயே பார்க்க போறோம் இதனால இந்த கான்செப்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் ஒரு 4 பாயிண்ட் தெரியணும் ஒரு கால்குலேஷன் மேல பார் கொடுத்தாங்க இப்படி ஒரு பார் கொடுத்தாங்க சிம்பிள் இந்த 4 பாயிண்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சினா இந்த பார்ஸ் இந்த பார் क्वेश्चनஸ்ல உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இங்க பாருங்க 2 + 4 அதுக்கு மேல பார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் மேல பார் கொடுத்தாங்க என்ன மீனிங்னா அங்க பிராக்கெட் போட சொல்றாங்க. உடனே 2 + 4 வந்து அப்படியே நான் டெர்மினேட் அப்படியே வந்து இன்ஃபினிட்ல போகுது அப்படினு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஒரு பிராக்கெட் போட சொல்றாங்க. இங்க ஒரு கால்குலேஷன் மேல ஒரு பார் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க 2 + 3 1 / 2. சோ இந்த ரெண்டு மீனிங்ல இந்த ரெண்டு ஃபிராக்ஷன் 2 டிகிரில ஒரு ஒரு பிராக்கெட் போட சொல்றாங்க சோ இதா இருக்கான மீனிங் இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நம்ம செப்பரேட்டா பவர் சிஸ்டம்ல காமிக்கல பாப்போம் இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து என்ன பாத்தீங்கன்னா 6/9 இந்த மாதிரி क्वेश्चंस வந்து எஸ்எஸ்சி ரயில்வே இப்ப லாஸ்ட் டைம் அந்த குரூப் 4 கூட இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாங்க பார்த்த உடனே ஆன்சர் எழுதி டிக் பண்ணி போயிடுவாங்க ஓகேவா அந்த அளவுக்கு பேசிக்கான क्वेश्चन தான் எப்படி 6/9 வந்துருன்றத நம்ம பவர் சிஸ்டம்ல ஒரு தனி டாபிக் இருக்கு அது நம்ம டீடைலா பார்க்கலாம் சரி இப்ப இந்த நம்பர் பேர் பார்த்துட்டாங்க ஒண்ணு 8 பார்னா 88 இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ரைட் போகுது அப்படிங்கிறது மீனிங் கிடையாது ஒரு நம்பர் பேர் பார்க்க கொடுத்தாங்கன்னா அங்க மைனஸ் ஐட் ஓகேங்களா மைனஸ் ஐட் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் 8 பவர் பார் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிவர்ட் பண்ணலாம் சோ இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது நிறைய பேர் கேட்டா நானே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றது எங்கேயும் தெரியாது இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி அதனாலதான் ஆன்சர் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து தப்பா வந்து ஆன்சர் நிறைய வந்து மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா பேசிக்கே உங்களுக்கு கத்துக்காம டேரக்டா ஒரு சர்வே எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன உங்களுக்கு ஆன்சர் தப்பா தான் வரும்
பாயிண்ட்ஸ். அப்ப 8 plus 2 மேல பார் போட்டா என்ன மீனிங்ன்றதுல ஒரு பிராக்கெட் போட சொல்றாங்க இல்ல. அப்ப 8 ஆ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆ சால்வ் பண்ணனும். சோ 10 டிவிசிபிள் பை 10 னா நெக்ஸ்ட் பார்ட்ல ஆஃப் ஆ டிவிஷன் ஆஃப் ஆ பண்ணிட்டோம். அப்ப 80 டிவிசிபிள் பை 10. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 8. இவ்வளவுதான் இந்த மூணு மாசம்ங்கிறது. இதுல ஒரு சில கொஸ்டின் PDF ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க.